हेलो फ्रेंड्स, इनकी नाम लक्ष्मी स्टच सापडलावांगे यूट्यूब चैनल पार्க்க போறது வாழைக்காய் கூட்டு சாம்பார்। அதுக்கு ஒரு வாழைக்காயை தோலை நீக்கிட்டு சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சுக்கணும்। தண்ணியில போட்டு வைங்க, அப்பதான் கருப்பா ஆகாம இருக்கும்। ஒரு மிக்ஸியில 2 பச்சை மிளகாய் கிள்ளி போட்டுட்டு ஒரு 10 பூண்டு போட்டு தேங்காய் சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டு மிக்ஸியில அரைச்சு எடுத்துக்கோங்க। மசாலா இத தான் நம்ம யூஸ் பண்ண போறோம்। கையளவு தோரம்பருப்பை ஊற வச்சுக்கணும்। வாணல்ல 2 டம்ளர் தண்ணி விட்டு அந்த 10 நிமிஷம் ஊற வச்சு அந்த தோரம்பருப்பு போட்டு கொதிக்க விடுங்க। அது வேகிறதுக்கு salt கொஞ்சமும் மஞ்சத்தூளும் சேர்த்து வேக வைங்க। பாதி அளவு வெந்த பிறகு நம்ம என்ன பண்றோம், இந்த வாழைக்காய் அரிஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதை சேர்த்து கொதிக்க விடுங்க। வாழைக்காய் வெந்துரும்। லைட்டா வெந்ததுமே நம்ம அதோட 10 வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டுக்கோம்। 10 போடணும்னு இல்லை, நீங்கள் கம்மியாக கூட போட்டுக்கலாம்। ஒரு தக்காளி ஆட் பண்ணி அதையும் சேர்த்து வேக விடுங்க। கொஞ்சம் வெந்ததுமே மசாலா அரைச்சி வச்ச மசாலாவை, ஏன்னா பச்சையாக போட்டிருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா வேக விட்டு கலந்து விடுங்க। சால்ட் போதுமானதாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம்। ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும்। சுவையான வாழைக்காய் கூட்டு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு। இது சாதத்துக்கு போட்டு லைட்டாக நெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும்। காரம் உங்களுக்கு பத்தாதுன்னு தோணுச்சுன்னா இன்னும் ஒரு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம்। இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்। லக்ஷ்மி ஸ்டச் சாப்படலாவாங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்। பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்। தேங்க்யூ।